ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட ரோட் ட்ரிப்போட ரெண்டாவது நாள். நம்ம கனடாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிக்காகோக்கு நேற்று வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம சிக்காகோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அயோவாக்கு போக போகிறோம். அயோவில் என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா, அவளுக்கு தெரியாமல் நான் சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, நான் வீட்டுக்கு போக போகிறேன். அவளுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி என்ன பிளான் ஆக்சுவலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ் இருக்குது போல். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றது தான் பிளான் இருந்துச்சு. பட் நேற்று நைட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டாக இங்கே அடிபட்டது. எதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போக வேணாம், நம்ம எது இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல, எங்களுக்கு நல்ல வேலை பார்டரில் வந்து எங்களோட பேக்லேருந்து ரிமூவ் பண்ணல. பட் எங்கள் முன்னாடி காரில் இருந்த நிறைய காரில் இருந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் ரிமூவ் பண்ணல எங்கள்ட்டுன்னு தெரியல. ஒரு மேபி ஒரு ரீசன் குட் பி வி ஹவ் டோல்ட் தம் தட் வி ஆர் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப். ஸோ பில்லோஸ்லாம் கூட வச்சுருந்தோம் எங்கள் காரில். மேபி அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம். அதனால் எங்களோடது எதுவுமே அவங்க டச் பண்ணவே இல்லை. ஸோ எடுத்துகிட்டு வந்த போமோலேருந்து போமோ ஜூஸ் போட்டுட்டு இதை தான் வந்து இப்போ குடிக்க போகிறோம். சீஸ் டு ஆர் ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப். ஸ்வீட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். சிக்காகோலேருந்து அயோவாக்கு டோட்டலாக 5 hours ஆகும். நம்ம ஹைவேஸில் ரெஸ்ட் ஏரியா நேற்று பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ஃப்ளைஓவர் மேலே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒயாசஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி காஸ்கோ கேஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு அயோவா போகிறோம். ஸோ அயோவா போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கேஸ் ரீஃபில் பண்ணோம், அதனால தான் காஸ்கோ வந்திருக்கோம். காஸ்கோ நான் ஏன் சொல்லிட்டே இருக்கேன்னா, நாங்கள் 1 ப்ரீமியம் கேஸ் போடணும், 2 வந்து இங்கே சீப்பாக கிடைக்கும், கொஞ்சம் சென்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ யா, நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர் வந்து என் கை மேலே வந்து விழுந்துருச்சுன்னா மேலேருந்து கீழே விழல, டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹார்டாக வந்து எனக்கு இந்த போன் கிட்ட வந்து அடிச்சு அந்த சத்தமே ரொம்ப கெடுச்சு. நான் நினச்சேன் கண்டிப்பாக உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் நல்ல வேலை என்னால் கையெல்லாம் தூக்க முடிஞ்சது. ஸோ அதை வச்சு ஓகே, போன்லாம் உடையல, பட் நல்லா ஸ்வெல்லிங் தான் ஆயிருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து நேற்று என்னால் ரெஸ்டாரண்ட்டில் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. நேற்று நாங்கள் வந்து டேக்அவே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி காலையிலையும் அதனால தான் எதுவும் போடல. நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச், இந்த பேச் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு நல்லாவே பெயின் வந்து ரிலீவ் பண்ணி காமிச்சிது. ஸோ இங்கே தான் எனக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். ஸோ இது வந்து மின்ட் பேட்ச். இந்த பேட்ச் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சுங்க. நேற்று ஆக்சுவலாக எனக்கு அழுகே வந்துருச்சு, அவ்வளோ வலி இருந்துச்சு. பட் இது வீட்டுக்கு வந்து போட்டதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டேன் இதை போட்டுட்டு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சூடாக ஆரம்பிச்சுது, எரியெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல. ஸோ ஆனால் அப்போ எனக்கு தெரிஞ்சது ஓகே, இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் எழுந்து பார்த்தா இந்த சுற்றி இருக்க வலியெலாம் போயிடுச்சு, இங்கே மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதனால நான் இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இது ஒரு 5-6 hours வந்து அப்படியே வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும் பெயின். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 5 hours காமிக்குது. 355 miles ட்ராவல் பண்ணணும் இந்த 5 hoursில். ஸோ அரௌண்ட் 320க்கு நாங்கள் வந்து என்னோட ஃப்ரெண்டோட பிளேஸ் ரீச் ஆயிடுவோம். அவளுக்கு எதுவுமே நாங்கள் இன்னும் சொல்லலை, சர்ப்ரைஸ் விசிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். போய் பார்த்தா தான் தெரியும் அது சர்ப்ரைஸாக ஆகிறாளா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் சொல்லணும். Fashion outlets of Chicago. That was there? Yeah. Have you been there? Yeah. So is it like a reliving or taking me through all the path you traveled? This is just trailer. Trailer? Next time when you go, you can go see all the... You have traveled these roads with your friends? Yes. Before? What else is like more popular around this area? Biryani, temple. Biryani and temple? In this area? Where do you get biryani? Any, like there are so many restaurants. Dosa is also famous. Some Dosa Palace or something. So how close is this place to downtown Chicago? 1 hour 40 minutes. Toll. Okay, there's another toll coming up. Yeah. Irwin Park Plaza 33. Irwin Park Plaza 33. So அடுத்த டோல் பிளாசா வரப்போகுது. ஒரே டோல்லாகவே வந்துட்டு இருக்கு. ஒரு ஒரு டோல்லையும் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் நாங்கள் பே பண்ணணும் அதுக்கப்புறமா ஆன்லைனில், யூஎஸ் பாஸ் இல்லாதனால. ஸோ இந்த டோல் கேட்டோட டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்சன் பிளாசா 69. ஸோ டிக்சன் பிளாசா 69ன்றதும் நான் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கணும். சேவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்கணும் இது வந்து ஆன்லைனில் பே பண்ண முடியுமா
நாங்க போய் டோல் பே பண்ணலன்னு வச்சுக்கோம், என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போஸ்ட்ல அனுப்புவாங்க நம்ம வீட்டுக்கு, அப்ப வந்து ஃபைனோட சேர்த்து வரும். நாங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆயிடுச்சு, சோ இன்னும் அயோவா நோக்கி போயிட்டே இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ஸ் அப்படியே ரொம்ப பனி மூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா வந்து 11 மணி ஆகுது, ஆனா என்னமோ ஏர்லி மார்னிங் 6 மணின்ற மாதிரி இருக்கு. இன்னும் போக போக இன்னும் பனிமூட்டம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ தூரமா இருக்கிறதுலாம் என்ன இருக்குன்னே தெரியல. ஆக்சுவலி எங்க ரோடு பக்கமா அந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்றதே தெரியல, அந்த அளவுக்கு பனிமூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ஆயிட்டே இருக்கு. நாங்க கிட்ட போக போக பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி கம்மி ஆயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எங்களால் அட்லீஸ்ட் ஒரு 4-5 வெஹிக்கல் பார்க்க முடிஞ்சது. இப்போ ரொம்ப கிட்ட போனாதான் வந்து முன்னாடி இருக்க அதாவது 2வது வெஹிக்கல்லாம் தெரியுது. நாங்கள் இப்போ தான் ஒரு பிரிட்ஜை கடந்து வந்தோம், ஆனால் அந்த பிரிட்ஜு கிட்ட போகிற வரைக்கும் பிரிட்ஜ் இருக்குது அப்படின்றதே எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்குது. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சேஃபாக ஓட்டணும். நாங்கள் பாருங்க முன்னாடி இருக்க ஒரே ஒரு வண்டி தான் நம்மளுக்கு தெரியுது, ஆனால் அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நிறையவே வண்டி போகுது, பட் நம்மளுக்கு எதுவுமே தெரியல இந்த பனி மூட்டம்னால. இதுக்கு முன்னாடி நீ ஃபாக்ல ஓட்டிருக்கியா மணிஷ்? யா, இந்த அளவுக்கு ஃபாக் இருந்திருக்கா? பட் கிட்ட போக போக முன்னாடி இருக்க வெஹிக்கிள் தெரியும்ல. Days pass by, you won't have it. Will be like very close, one car distance. But how you will appa nama slow ah ottittu ponuma edavadhu safety precautions? Be slow, try avoid travel. Can't, you have to be slow. So ipa pathingena zero visibility aiduchu. முன்னாடி போயிட்டு இருந்த கார் இப்போ எங்களுக்கு தெரியல, அதனால கொஞ்சம் நாங்கள் இந்த சேம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஸ்பீட் கம்மியாக போகணும், அதுக்கும் மேலே போக முடியாது. அங்கே தெரியுது தூரமாக, பட்யா அவங்க சடனாக பிரேக் போட்டால் நம்மளுக்கு பிரச்சனை ஆகும். அதனால நம்ம வந்து பார்த்து பொறுமையாக தான் போகணும், ஆனால் அந்த லிமிட்ல இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து மினிமம் ஸ்பீடு மேக்ஸிமம் ஸ்பீடுன்னு ரெண்டுமே இருக்கு. ஸோ மினிமம் ஸ்பீடு வந்து 45 miles கீழே போகக்கூடாது, மேக்ஸிமம் 65 miles கீழே போ மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி நடுவில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். எங்களுக்கு லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சிருப்பாங்க சைடில், அது பேர் எனக்கு தெரியல, எங்கள் திடீர்னு டப்புன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகலை. அதில் வந்து என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வரப்போகுது, இந்த எக்ஸிட் எடுத்தால் என்ன ரெஸ்டாரண்ட்ஸ். நாங்கள் ஆக்சுவலி நேராக தான் போகணும், ஆனால் நாங்கள் இந்த எக்ஸிட் ஏன் எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பசிக்குது. ஸோ ஃப்ரூட் சாப்பிட்ற மூட்லேயும் இப்போ இல்லை, அதனால் அந்த பேனரில் வச்சுருந்தாங்கல்ல என்னென்ன என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஏதோ ஸ்டார்பக்ஸ் வெண்டீஸ்லாம் இங்கே இருக்குது, சரி போய் ஏதாவது சாண்ட்விச் மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம பயணத்தை தொடரலாம். ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து சப்வே ஒன்று பார்த்துட்டோம். ஸோ எதுக்கு வெண்டீஸ் பீட்ஸா அங்கெல்லாம் போய் சாப்பிட வேணாம், ஏன்னா வெண்டீஸ்லேயோ இல்லை மெக்டிலேயோ வந்து பர்கர்ஸ் இருக்கும். எனக்கு பர்கர் பிடிக்காது, பர்கர் பிடிக்காதுன்றதோட அந்த ப்ராசஸ் ஃபுட்டு ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ரோட் ரேஞ்சர்னு ஒன்று இருக்குது, சப்வேன்னு ஒன்று இருக்குது. இப்போ சப்வேயில் போயிட்டு அங்கேயாவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நிறையா கிடைக்கும். ஸோ சப்வேயில் போயிட்டு குவிக்காக பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்க்யூ. சப்வே நம்ம ஊரில் இருக்க அதே சப்வே மாதிரி தாங்க. வெஜிடபிள்ஸ் மீட்லாம் வச்சுருப்பாங்க, ப்ரெட் வச்சுருப்பாங்க, அவங்களே பேக் பண்ண ப்ரெட் வச்சுருப்பாங்க. நம்ம சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் வந்து ப்ரெட்டில் சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுக்க போகிறாங்க. மற்ற ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ஏன் நான் ஹெல்தி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டுமே அவங்களே பேக் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு வந்து உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு மீட் சாப்பிட வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அந்த வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இன்ஃபேக்ட் அவங்க யூஸ்
யூஸ் பண்ணுற சீஸ் கூட இந்த மோஸ்டர்லா சீஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே பண்ண சீஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ப்ரிசர்வ்ட் கிடையாது, ஸோ ப்ராசஸ்ட் கிடையாது, அதனால ஹெல்தி அப்படின்னு சொல்லி சொல்லலாம், ஓரளவுக்கு ஹெல்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வராது. ஸோ உங்கள் சாய்ஸ் ஆஃப் ப்ரெட்டை சூஸ் பண்ணுவீங்க, உங்கள் சாய்ஸ் ஆஃப் மீட் சூஸ் பண்ணுவீங்க, உங்கள் சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்சமான சாசஸ். அங்கே நிறைய சாஸ் வச்சுருப்பாங்க, அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். எனக்கு வந்து யூஸ்வலாக மூணு பிடிக்கும், அதை நான் சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைனா நீங்கள் என்ன வேணாலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சப்வே இஸ் ஆல்வேஸ் அ குட் ஆப்ஷன். This is smaller. Over this. பக்கத்தில் தான் அந்த ரோட் ரேஞ்சர் அப்படின்ற ட்ராவல் சென்டரும் இருக்குது. நீங்கள் எனக்கு எங்கேயும் போய் சாப்பிட வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல் சென்டர்ஸ்க்குள்ளே வந்தோடனே அவங்களே வந்து ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஈவன் கப் நூடுல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் மேகி கப் நூடுல்ஸ் நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கேயுமே ஒரு சில இன்ஸ்டன்ட் கப் நூடுல்ஸ்லாம் இருக்கும். ஹாட் வாட்டரும் அவங்களே வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அப்படிலாம் சாண்ட்விச்சஸ் இருக்கும், ஸ்ப்ரிங் ரோல்ஸ் இருக்கும், அது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, அதுக்கப்புறம் ஜூஸஸ், அது எல்லாமே கூட இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கணுனாலும் வாங்கலாம். இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் சுவினீர்ஸ் ஏதாவது வாங்கணும், இந்த இடத்துலருந்து ஏதாவது கிஃப்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ப்ளஸ் நீங்கள் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஸோ சும்மா கார்லேயே இருக்கிறதுக்கு இப்படி இறங்கி வந்து சுற்றியும் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றதும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த ட்ராவல் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் வாஷ்ரூம்ஸும் இருக்கும், அதெல்லாமே ஃப்ரீ ஆஃப் ஆக்சஸ் தான். வாஷ்ரூம்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும், நீங்கள் வந்து ஷவரும் பண்ணிக்கலாம், ஷவர் ரூம்ஸும் இங்கே இருக்கும். ஸோ குளிக்கிறதும் நீங்கள் குளிச்சுக்கலாம். இன்னும் 2.5 hours வந்து நாங்கள் ரீச் ஆயிருவோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூயல் திருப்பி ஃபில் பண்ணணும். ஸோ 140 miles வரும் இன்னும், பட் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 180 miles ஆகும். அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரே ஐயோ வந்தாச்சா? இங்கே நிறைய போட்ஸ் இருக்கு மணிஷ், டூரிஸ்ட் பிளேஸ் போல அழகா இருக்கு, என்னன்னா தெரியல. அப்பா 2 நாள் கழிச்சு வெயில் பாக்குறோம், நல்லா சூடா நல்லா இருக்கு இல்ல மணிஷ்? நான் வேற என்னோட ஷேட்ஸ் எடுத்துட்டே வரல, கிளாஸ் எடுத்துட்டு வரல. அது இருந்தா கொஞ்சம் நிறைய வெயில் இருந்தா மேனேஜ் பண்ணலாம். இப்போ ஓகே, அப்படியே லேண்ட்ஸ்கேப் நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஃபீல்ஸ் குட். நான் வேற வின்டர் பூட்ஸு ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம போகிற டெஸ்டினேஷனில் எப்படி இருக்க போதோ வெதர் மணிஷ்? வெரி ஹாட்டா, அச்சோ. அவர் எப்படி கார் ஓட்டுறாரு தெரியலங்க, பக்கத்தில் உட்காந்துட்டு வந்த எனக்கு கால் வலிக்குது. ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி காலை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் சேஃப், அந்த மாதிரி கால் நம்ம வைக்கக்கூடாது. பட் எனக்கு எங்கேயும் நிறுத்தவும் முடியாது, எக்ஸிட்டும் பக்கத்தில் எதுவும் இல்லை, ரொம்ப கால் வலிச்சது, ஸ்ட்ரெச் பண்ணியே ஆகணும். அதனால தான் நான் அந்த ஆப்ஷனை வந்து பார்த்தேன். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:28 ஆகுது. ஸோ இன்னொரு 1 hour, மோஸ்ட்லி 1 hourல் வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம். ஸோ இப்போ வெயில் நல்லா இருக்கே, இன்னும் எவ்வளோ தூரம் வந்து இந்த வெயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் பார்க்கலான்னு பார்த்தா இந்த ரெட் ஸ்பாட் இருக்குங்களா, ரெட் ஸ்பாட் தான் நம்ம கார் இருக்க இடம். போயிட்டுருக்க இடம் வந்து வெஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளூ கலரில் இருக்குது, அந்த ப்ளூ என்னென்னா மழை. ஸோ மழையை நோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்ல மழை இருக்க போது, அதை தாண்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்காக இருக்குது. ஸோ பிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்னோஃபால், அந்த ஸ்னோவோட சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க. பட் நம்ம அங்கெல்லாம் போக போகிறது இல்லை, நம்ம வந்து டெமோயின்லேயே இன்னும் ஒரு 100 miles வந்து ரீச் ஆயிடுவோம். ஸோ நம்ம ஸ்னோ பயப்பட தேவையில்லை, பட் மழை இருக்க போது எவ்வளோ மழை இருக்குன்றத கொஞ்ச நேரத்தில் நம்மளே பார்க்கலாம். அது வரைக்கும் இங்கே இருக்க வெயிலில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும். வாட் யூ சே மணிஷ்? யூ வாட் யூ ப்ரிஃபர்? யூ ப்ரிஃபர் டு ட்ரைவ் இன்
sun, under sun, or do you prefer to drive under... I'm inside car, doesn't matter. I know your inside car doesn't matter, but which one do you prefer? Snow. Snow? Yes. Okay. जीवन अब लगता है पावन मुझको जीवन में प्रीत है फोटों पे गीत है இன்னொரு ஒரு பெட்ரோல் ஸ்டாப்புக்காக நாங்கள் இறங்கியிருக்கோம், கேஸ் ரீஃபில் பண்ணணும். இப்போ 70 miles தான் வரும் இன்னும். எங்களோட ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் 70 miles தான் வரும், பட் நாங்கள் இன்னும் 90 miles போகணும். ஸோ கேஸ் கொஞ்சம் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ட்ராவல் சென்டர் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அதே மாதிரி தான் இதுவும், புரூக்ளின் ட்ராவல் சென்டர். ஸோ நம்ம யூஎஸில் கெனடாவில் தான் ரோட் ட்ரிப் போகும்போது இந்த மாதிரி ட்ராவல் சென்டர்ஸும் இருக்கும், ரெஸ்ட் ஏரியாஸும் இருக்கும். ஸோ நீங்கள் வாஷ்ரூம்லாம் போகணுன்னா ரெஸ்ட் ஏரியாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். குளிக்கணும் அப்படின்லாம் பண்ணும் போது வந்து இந்த மாதிரி ட்ராவல் சென்டர்ஸ், எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் சென்டர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து வாஷ்ரூம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷவர் ரூம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கணுனாலுமே அங்கே வந்து குவிக் கிராப் பண்ணிக்கலாம். De repente y da sentido a toda mi vida con tu querer. Dame el sancho. அதில் காமிச்ச மாதிரியே நம்மளுக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம ரீச் ஆகிறதுக்கு 50 minutes இருக்கு, அதாவது 4 மணிக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம். மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செம்ம மழை வருதுங்க, வேற லெவல்ல மழை இருக்கு. ஆக்சுவலா கஷ்டமா இருக்கு ரொம்ப டிரைவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபாஸ்டாகவும் போக முடியாது, ரொம்ப ஸ்லோவாகவும் போக முடியாது. தண்ணி ரொம்ப அடிச்சு ரொம்பவே வந்து மழை எக்கச்சக்கமாக இருக்கு. இன்னும் 19 minutes தான் இருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அவளை பாக்குறதுக்கு, என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு. Are you excited, Manish? Not at all. Why? She is your friend as well. That's why I'm not excited. Why? Hello? Why aren't you excited? I'll be excited. Because she is your friend as well. So you must be excited. Yeah. Okay, are you at least happy? Okay, அவன் அப்படிதாங்க சும்மா கதை விடுறான், அவனுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். நான் ஏன் எக்ஸைட்டடாக இருக்கேன்னா அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு, பிகாஸ் வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 20-25 இயர்ஸ் என்னோட ஹஸ்பண்ட்க்கு என்ன மீட் பண்ணதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு தெரியும். அதனால மேபி இஸ் ஜஸ்ட் ஹாப்பி நாட் எக்ஸைட்டட், பட் ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட். இந்த 15 இன்னும் இருக்கப்பா 15 நிமிஷம் வந்து போறது ரொம்ப ஸ்லோவாக போற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஏதாவது அது இதுன்னு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தால் தான் அது வந்து ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் மழையோ இங்கே செம்மையாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக இன்னும் 7 நிமிஷம் இருக்கு, 7 மினிட்ஸ் இருக்கு டெமோ இன் ரீச் ஆகிறதுக்கு, இன்னும் 7 நிமிஷம் இருக்கு. அந்த 7 நிமிஷத்துல என்ன சொல்லலாம்னா, நான் வந்து எப்போ முதல்ல ஷர்மியை மீட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 6th standard படிக்கும் போது ஒரு ஸ்கூலில் சேர்ந்தேன். வாஸ் அ நியூ ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் போயிருக்கும் போது முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசினாங்க, அவங்க தான் ஷர்மி ஆக்சுவலி. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் தானே வந்து டீச்சர் வந்து ஓகே இது வந்து நியூ ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணணும் அப்படின்லாம் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்து முன்னாடியே போயிட்டேன், கிளாஸ் ரூமுக்கு போயிட்டேன். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சின்ன வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் ரோல தான் உட்காருவேன் எந்த ஸ்கூல்ல சேர்ந்தாலும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோல போயிட்டு யூனோ இட் வாஸ் லைக் ஐ திங்க் 4 மெம்பர்ஸ் இன் அ ரோன்ற மாதிரி இருந்தாங்க. நான் வந்து 5th person போய் அங்கே நின்னேன். ஸோ அப்போ ஷர்மி தான் என்னை கூப்பிட்டு ஹாய் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் வந்து ஐம் திவ்யா, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ஷர்மி, நான் இந்த ஸ்கூல்ல தான் சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கேன் எல்கேஜில இருந்து, நீ எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்லாம் என்ன கேட்டாங்க. நானும் சொன்னேன் எங்க இருந்து வரீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்க வீடு எங்க இருக்கு, உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்காங்களா அப்படின்னு அப்படியே ஸ்லோவா அப்படியே ஸ்லோ ஸ்லோவா பேச ஆரம்பிச்சோம். ஸோ ஒரு அமேசிங்கான குவாலிட்டி வந்து ஷர்மி கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 6th standard இருந்து இப்ப வந்து என்ன, இப்ப வந்து ஐ க்ராஸ்ட் 30 இயர்ஸ் இந்த டைம் வரைக்குமே ஷி இஸ் பீன் த மோஸ்ட் அமேசிங் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன்.
அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ யாராவது ஏதாவது சொன்னா கூட அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு திவ்யா பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி ஷீல் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை மீ. ஷி வாஸ் சச் அன் அமேசிங் ஃப்ரெண்ட். ஷீ இஸ் சச் அன் அமேசிங் ஃப்ரெண்ட் டில் டேட். அதுக்கப்புறம் நான் காலேஜ்லாம் முடிச்சுட்டு, காலேஜ் படிக்கும் போது கூட நான் படிச்ச காலேஜ்ல வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எக்ஸாம்ஸ்க்கு. இப்போ நான் செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வரும்போது ஷர்மி வந்து என் வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எல்லாத்தையும் சொல்லி தருவேன். நான் என்னெல்லாம் வந்து கத்துக்கிட்டேன், என்னெல்லாம் காலேஜ்ல சொன்னாங்களோ அந்த நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே அவங்களுக்கு அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ லிட்ரலா நாங்க ரெண்டு பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணுவோங்க காலேஜ்ல. எல்லா செமஸ்டருமே நாங்க கம்பைன் ஸ்டடி தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கம்பெனியில நாங்க ஒரு கம்பெனி, ஒவ்வொரு கம்பெனியில பிளேஸ் ஆனாங்க. அப்புறம் ஒர்க்னு போயாச்சு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது கூட என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2015-16 அந்த பீரியட்ல நானும் ஷர்மியும் மறுபடியும், நானும் ஷர்மி சுனைனான்னு ஒருத்தவங்க, மூணு பேர் சேர்ந்து நாங்க ஒரே வீடு எடுத்து தங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அவங்கள போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அயோவா கிளினிக் அப்படின்ற பிளேஸும் நாங்க ரீச் ஆயிட்டோம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். அவளுக்கு தெரியவே தெரியாது. அவ வீட்டுக்கு போயிட்டு, அவ வீட்டுக்கு வெளியே இருந்து நான் ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணி சும்மா நான் வீட்டுல இருந்து பேசுற மாதிரி தான் அவகிட்ட பேச போறேன். ஏன்னா எனக்கு அவளோட ரியாக்ஷனும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. யா போய் பாக்கலாம். வந்து நாங்க ரீச் ஆயிட்டோங்க அவங்க பிளேஸ். ஃபைனலி இப்ப நான் உங்களுக்கு கால் பண்ண போறேன். கொஞ்சம் கூட டவுட்டே வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க வீடு ரீச் ஆன உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணி ஜென்ரலாக டெய்லி எப்படி நாங்கள் பேசுவோமோ அந்த மாதிரி பேசிகிட்டு அக்கம்ப்ளிஷ்ட். நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணலைனாலும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அவளை சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அவள் வந்து சொல்லிகிட்டே இருந்தா சரியெல்லாம் இருக்குது, சரியெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரீம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி சீயிங் ஹர் ஹாப்பி. அதுக்கப்புறம் மறுநாள் எழுந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா ரெடி ஆகிட்டு இப்போ அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்க பாட்லக் பிளான் இருந்துச்சு. சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலான்னு கிளம்பணும். தே வேர் ரியலி ஸ்வீட். உண்மையாகவே சொல்கிறேன், எல்லாருமே ரொம்ப தங்கமான மனுஷங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் இருந்தோன்னே அண்ணா சுட சுட காஃபி போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்ததுங்க காஃபி. காஃபியை வந்து நம்ம பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே வந்து சந்தோஷமாக நான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை வந்துருச்சு. ஸோ ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அயோவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் கோல்டராக தாங்க இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஹீட் இல்லாமல் போக முடியாது. கராஜ் போயிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, நிறைய அழகழகான கடைகள் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு காஸ்கோவில் போய் என்ன தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, கனடா காஸ்கோக்கும் அயோவா காஸ்கோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, வெரைட்டி ஆஃப் க்ளோதிங் இருந்துச்சு. ப்ரைஸஸுமே வந்து கனடா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். இது தாங்க வந்து அவங்க வீட்டோட பேக்யார்ட். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ் அவள் வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்யார்ட் தான். ஸோ இந்த சீசன்லேயே எப்படி இருக்குன்னா, இன்னும் வந்து நம்ம ஃபால் டைம்லேயோ இல்லை சம்மர் டைம்லையும் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். ரொம்பவே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது அவளோட வீட்டில். அதுக்கப்புறமா அவள் பர்த்டே வரப்போகுது, அதனால ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கேக் கட்டிங்கும் முடிஞ்சது. நைட்டு ஒரு கேம் நைட்டாக முடித்தோம். சீக்வன்ஸ் கேம் விளையாடணும். மறுநாள் காலையில் எழுந்து அஃப்கோர்ஸ் எங்கள் ஜேர்னியை வந்து நாங்கள் தொடரணும். இப்போ வந்து பாய் பாய் சொல்கிற டைம் வந்துடுச்சு. குட் பாய்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹார்ட். ஸோ கஷ்டமாக இருந்தது, பட் யூனோ லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். இன்னைக்கு வந்து டே 4 டே 5 கூட எனக்கு தெரியல. ரெண்டு நாள் நாங்கள் வந்து ஷர்மியோட வீட்டில் இருந்தோம். ஸோ டைம் போனதே எனக்கு தெரியல. யா இன்னைக்கு டே 5. ஸோ சுத்தமாக டைம் போனதே தெரியல. ரொம்ப எங்கள் ஸ்கூல் கதை,
காலேஜ் கதை, ஆஃபீஸில் ஒர்க் பண்ண அந்த இனிஷியல் டேஸ் கதை கதை எல்லாத்தையும் கதை பேசிட்டு இட் வாஸ் ரியலி குட். அப்படியே வந்து ஒரு சோல் ரெஃப்ரெஷிங் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுதானே நடக்கும், ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வருஷம் கழித்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட நம்ம லைஃப் எப்படிலாம் வாழ்ந்திருக்கோம், அதாவது இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து மீட் பண்ணுவோன்றத நாங்கள் வந்து யோசிச்சு கூட பார்த்ததில்லை, என்றைக்குமே யோசிச்சதில்லை. ஸோ அது எல்லாமே இப்படி டப்பு டப்புன்னு நடக்கும்போது இட் இஸ் ஸோ சரியல். அவள் வந்து தூங்க கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருந்தா. ஸோ எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அவளை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் டு மனிஷ் ஃபார் பிரிங்கிங் மீ ஹியர், தேங்க்யூ. ஸோ இப்போ யா இன்னைக்கு டே ஃபைவ்ல, இப்போ அரௌண்ட் 10:00 ஆகுது, நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபுட்டெல்லாம் எங்களுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டா, புளி சாதம் ப்ளஸ் ஆலு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ அதுவுமே ஒரு அப்படியே நம்ம ஒரு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நம்ம எப்படி வந்து கிளம்பி வருவோம், அவளுமே அம்மா வீட்டிலேருந்து யாருனா வந்தால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி தான் அவளும் நடந்துக்கிட்டா. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ஃபார்மாலிட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அப்படி தான் இருக்கணும்ல. ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா நம்ம யோசிச்சு எந்த ஆக்ஷனும் பண்ணக்கூடாது, நம்ம நம்மளாக இருக்கணும், அவங்க அவங்களா இருப்பாங்க. அண்ட் இட் ஃபீல்ஸ் ஸோ குட், ஸோ பியூட்டிஃபுல். ஸோ ஐ ஷுட் தேங்க் காட் ஃபார் பிரிங்கிங் ஹர் இன் டு மை லைஃப் அண்ட் பிரிங்கிங் ஹிம் இன் டு மை லைஃப். அதனால தான் என்னால் மீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆல்சோ கிவிங் ஆர் அன் அமேசிங் லைஃப் பார்ட்னர், ஏன்னா அவர் தான் வந்து நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லும் போது அந்த சர்ப்ரைஸை வந்து பார்த்துக்கிட்டாரு, அவ சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டாரு ரெண்டு நாள் அவகிட்ட சொல்லாமல். ஸோ இட் வாஸ் ஆல் ஸோ குட், பென் ஸோ குட். நான் பேசிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு தான் போர் அடிக்கும். ஸோ இது வந்து டே ஃபைவ். இப்போ நாங்கள் வந்து அர்கான்சா சிட்டிக்கு கிளம்பிட்டோம், அர்கான்சா ஸ்டேட்டுக்கு கிளம்பிட்டோம். ஐம் ஸோ சாரி அபவுட் இட், அர்கான்சா ஸ்டேட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே பென்டன்வில் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து எங்கள் கசின் இருக்காங்க. ஸோ பண்டி அண்ட் மனிஷா அவங்கள மீட் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலி அவங்க பேர் வந்து தருண், நாங்கள் வீட்டில் பண்டின் தான் கூப்பிடுவோம். அதனால் இப்போ கிளம்பிட்டோம். ஷீ இஸ் மை அன்னதர் ஸ்வீட் ஹார்ட். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு மீட் ஹர் நவ். சரி இப்போ இங்கேருந்து 5 hours எங்களுக்கு காமிக்குது. அதே மாதிரி காஃபியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், நல்ல நம்ம ஊர் காஃபி ஷர்மியோட ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ அதுவுமே ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன். காலையில் எழுந்தோடனே எனக்கு சுட சுட காஃபி ஒரு நேற்று போட்டு கொடுத்தாரு, விச் வாஸ் ஸோ குட். உங்களுக்கு என் மூஞ்ச பார்த்தாவே தெரியும் நான் பேசுறது. ஸோ இப்போ என் காஃபியும் ரெடியாக இருக்கு. ஏன் போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் உங்களையும் அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். கீப் வாட்சிங். புளி சாதம், புளியோகரை, புளியோகரை வித் ஆலு ஃப்ரை, இதுதான் வந்து எங்களோட லஞ்சு. மணிஷ் ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். நல்ல ரிச்சான கோவில் பிரசாதம் மாதிரியே இருந்ததுங்க. இதில் வந்து ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், அதுக்கப்புறம் கிரவுண்ட்நட்ஸ் அதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஷர்மி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டே 3 வ்ளாகோடு உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்க வரேன். பாய் பாய்.